வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட தமிழ் ஃபேஷன் சேனலில் ஒரு போட் நெக்குக்கு தான் மாடல் வைக்க போகிறோம். நான் சாரி கிளாத்லேருந்து கொஞ்சம் பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மாடல் வைக்கிறதுக்காக. நார்மலாக நீங்கள் எப்படி பேட்டர்ன் போடுவீங்களோ அதே மாதிரி பேட்டர்ன் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. போட் நெக்கை பொறுத்தவரை ஷோல்டர் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணாலே போதும். தையலுக்காக 1/2 இன்ச் சேர்த்து நான் 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இதோட உயரம் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 இன்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மேலே உள்ள பாக்ஸ்க்கு நெக் வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ஜாயின்லேருந்து கீழே உள்ள பாக்ஸ்க்கு நெக் வரைய போகிறோம். இந்த மாதிரி வளைச்சி வரைங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நெக் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நாம் ப்ளவுஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கோட நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு அடித்து திருப்ப போகிறோம். இப்போ இந்த சென்டர் கிளாத்தை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு திருப்பும்போது அந்த ஷேப் நல்லாயிருக்கும். இப்போ இந்த இதை இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த ஷேப் வரலை அப்படின்னா ஏதாவது கம்பி அந்த மாதிரி வச்சு இப்படி பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த ஷேப் நல்லா வரும். இப்போ இதுக்கு மேலே ஒரு அமுக்கடி போட்டுக்கோங்க. இப்போ இந்த சைட்லேயும் நான் தச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ ப்ளவுஸ் கிளாத் எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச்க்கு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலை வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ திரும்பியும் 1.5 இன்ச் வர மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி தான் ப்ளவுஸ் கிளாத்தையும் நம்ம கட் பண்ண போகிறோம். ஆனால் அதை வந்து நம்ம 1 இன்ச் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு கட் பண்ணுங்கள். இதுலேயும் 1 இன்ச் தள்ளி தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனித்தனி பீஸாக. இந்த மாதிரி தான் நம்ம தைக்க போகிறோம். இந்த கிளாத்தை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. தையல் போட போகிறோம். இதே மாதிரி தான் அந்த கிளாத்தையும் நம்ம மடக்க போகிறோம். மடக்கிட்டு ரெண்டும் ஒன்றா வச்சு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி இதில் இருக்க எல்லா கிளாத்தையும் தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கழுத்தில் வைக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கீழே உள்ள வளைவில் மட்டும்தான் நம்ம வைக்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுபோல் மேலும் பல வீடியோக்களை பார்க்குறதுக்கு அந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த லேஸை வச்சு நம்ம தைக்க போகிறோம். அந்த 1 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த கார்னர் திரும்பும்போது சின்னதாக ஒரு சுருக்கு வச்சுட்டு திருப்புங்க. ஸ்டிச்சிங் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்னாலும் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்து வர வீடியோக்களில் நீங்கள் கேட்ட வீடியோ நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். சுருக்கு வச்சுட்டு திருப்புங்க. இப்போ இந்த சைட்லேயும் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த லேஸை இந்த சென்டரில் வச்சு தைக்க போகிறோம். நெக்கு ரொம்பவே அழகாக வந்திருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியான மாடல் தான். இப்போ பைப்பிங் கொடுக்கறதுக்கு 1/2 இன்ச்சில் ஸ்ட்ரைட் பீஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இந்த ஒரு சைடு மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுட்டு மடக்கி அடிக்க போகிறோம். பிளவுஸோட நெக் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.